ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது ஜூன் மாதத்தோட முதல் வாரம் நிஃப்டி எந்த மாதிரி ட்ரேட் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னா, மே மாதத்துக்கு ஒரே ஒரு ஒர்க்கிங் டே பாக்கி இருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போன வாரம் ப்ரிடிக் பண்ணது கரெக்டாக இருக்கா, அதே நேரத்தில் கடந்த ரெண்டு வாரமாக நிஃப்டிக்கு எந்த இண்டெக்ஸ் வந்து சப்போர்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிறதும் பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் அதுபோல் எந்தெந்த இண்டெக்ஸ்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்கும், நெகட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம போன வாரம் ப்ரிடிக் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ வீடியோவுக்கு ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சேனல்லாம் ட்ரா பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், போன வாரம் நம்ம என்ன ப்ரெடிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எக்ஸாக்டாக நிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அரௌண்ட் க்ளோஸ் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா 15,175 அப்படின்னு க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நம்ம ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தோம், நிஃப்டி ட்ரெண்டு மேலே தான் இருக்கும், கீழே வராது. அப்படி மேலே வந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 15,600 700 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. லைஃப் டைம் ஹையும் மீண்டும் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. பட் அதில் இன்னொரு ட்ராயிங் நம்ம போட்டு சொல்லியிருந்தோம், ஏன்னா மிடிலில் ஒரு இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ராயிங் நம்ம போட்டிருந்தோம். இதில் என்னென்னா, இது தாண்டினால் மட்டும்தான் இந்த 15,600 போகும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, 15,450 அப்படின்னு படிக்கணும். எக்ஸாக்டாக கொண்டு போய் அந்த லைனில் போய் ஹிட் அடிச்சிருச்சு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் ஹை பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட்டுக்கு 15,469.65 ஹிட்டு தான் இருக்குது. ஸோ நாம் ப்ரிடிக் பண்ணது பக்காவாக இருந்துச்சு. அந்த ப்ரிடிக்ஷனில் ரொம்ப முக்கியமான ப்ரிடிக்ஷன்ஸ், நிஃப்டிக்கு எது வந்து லிஃப்ட் கொடுக்க போகுது, இந்த நிஃப்டி உயரப்போகுதுன்னா எது வந்து சப்போர்ட் இருக்கும் அப்படின்னா, அது ஐடி இண்டெக்ஸ் தான் ஏறப்போகுது அப்படிங்கிறதும் ப்ரிடிக் பண்ணியிருந்தோம். அது ரொம்பவே கிளியராக கொடுத்துருந்தோம். என்னென்னா, ஐடி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரமாதமான ஒரு ட்ரையாங்கிள் பாட்டர்னாக இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் பாட்டர்னுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது மூவ்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு எக்ஸாக்டாக அந்த நம்பர்ஸ் கூட கொடுத்துருந்தோம். 28,400 பக்கம் போகும், அண்ட் தென் ரொம்ப ரீசெண்டாக வந்த ஹை 27,450-500 அப்படிங்கிற ஜோன்ஸு பக்கத்தில் போகும்னு போட்டோம். ஆல்மோஸ்ட் அதுக்கு நியரஸ்ட் வரைக்கும் வந்துடுச்சு. வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போது, எதெல்லாம் சப்போர்ட் பண்ண போது, நெகட்டிவாக ஆக்ட் பண்ண போது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நிஃப்டியில் இருக்கோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப் டைம் ஹை வரும்போது இயல்பாகவே நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், இனிமே நிஃப்டி ஏறுமா இல்லை இறங்கிடும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. இந்த குழப்பமே வேணாம், நிஃப்டி லாங் ரன்னுக்கு மேலே தான் இருக்குது, இன் பிட்வீனில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த வகையில் வரக்கூடிய வாரம் எவ்வளோ கீழே இறங்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள், நம்ம எப்பயும் ஒரு விஷயம் சொல்லுவோம், எங்கெல்லாம் கேப் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வியாழக்கிழமை ஒரு கேப் க்ரியேட் ஆகிருக்கு, 15,337. ஸோ நிஃப்டிக்கு இதுதான் இப்போதைக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ நிஃப்டி வரக்கூடிய வாரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு 100-150 பாயிண்ட் அந்த மாதிரி வேணால் டவுன் ட்ரெண்ட் இருக்கலாம், அது நாளைக்கு கூட இருக்கலாம். அப்படி இறங்கினாலும் நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும், அகெயின் திருப்பியும் மேலே தான் போகும். அப்படி மேலே போகும்போது பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுதான் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15,500-15,600 வரை இருக்குது. ஸோ திருப்பியும் இங்கே தான் ஹிட் ஆக சான்ஸ் இருக்குது. ரொம்ப மோசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது பிரமாதமான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த இடத்துல இருந்தால் ரைஸ் ஆகிருக்கு, அதாவது போன வாரம் திங்கக்கிழமையிலேருந்து. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 15,200 இருக்குது. ஸோ 15,200 ஒரு பிரமாதமான சப்போர்ட், அதுக்கே உடைய சான்ஸ் இல்லை. அப்படி உடஞ்சால் மட்டும் ஃபர்தர் டவுன் இருக்கும், அதை நம்ம ரியல் டைமில் அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இம்மீடியட்டாக இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும், அண்ட் அது கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த 15,200 அப்படி வந்தாலும் பயம் வேண்டாம், திருப்பி நிஃப்டி மேலே தான் போகும். மேலே போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் 15,500-15,600 அப்படின்னு தொட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு இறங்கிறதுக்கு எதெல்லாம் வந்து காரணமாக இருக்கலாம், எந்த இண்டெக்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப முதல்ல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, பேங்க் இண்டெக்ஸில் பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம போன வாரம் பேங்க் இண்டெக்ஸ் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தோம், இந்த ஜோனை தாண்டாது. ஸோ பெரிய அளவில் நிஃப்டிக்கு அது சப்போர்ட் பண்ணவே இல்லை, எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சிலேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நெகட்டிவ் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா இது ஒரு சேனல் போடலாம், ரொம்ப சிம்பிளான ஒரு சேனல், இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். மைல்டே வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சேனலுக்கு வெளியில் மட்டும் பிரேக் அவுட் ஆனால் ஃபர்தராக பார்த்தோம் அப்படின்னா பேங்க் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 33,600-700 வருவதுக்கு சான்ஸ். பட் இப்படி வந்தாலும் கவலை வேணாம், இதுவும் திருப்பி மேலே தான் இருப்போது. ஏன்னா 37,000 வரைக்கும் பேங்க் இண்டெக்ஸ் வரக்கூடிய வாரங்கள், வர வாரம் இல்லாட்டியும் அடுத்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக 37,000 போக சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது ஐடி இண்டெக்ஸை ரொம்ப பார்த்தலாம். ஐடி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் ஜோன் கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் ஒரு பிரமாதமான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்த ஹை அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா
27500 ஸோ இது பெரிய ரெசிஸ்டன்ட் இருக்கும், இதை தாண்டி மேலே போகாது. ஸோ வரக்கூடிய நாட்கள்லையும் இதுவும் பார்த்தோன்னா ஒரு மைல்டாக வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் என்னால் எக்ஸாக்டாக எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியல. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம ஆட் பண்ணுறது பார்த்தோன்னா பார்மா. பார்மாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு மைல் எம்பார்ட்டன்ட் ஃபார்மாக இருக்குது, இந்த எம்பார்ட்டன்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இந்த இண்டெக்ஸ் கம்ப்ளீட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து வெள்ளிக்கிழமை 13,934 க்ளோஸாக இருக்குது. இந்த எம்பார்ட்டன் பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13,800. ஸோ எப்படி பார்த்தாலும் பார்மா இண்டெக்ஸில் ஒரு 100-130 பாயிண்ட் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது கம்ப்ளீட் ஆகி திருப்பியும் ரிவர்ஸ் கொடுத்துட்டு மேலே போகலாம். ஸோ பார்மா ஷேரும் மைல்டாக இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆனால் மட்டும், இது வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டும் பார்மா ஸ்டாக்ஸில் பொறுத்த வரைக்கும் டவுன் இருக்கலாம். ஏன்னா இண்டெக்ஸில் இறங்கும் போது பார்மா இறங்கும், பார்மா இறங்கும் போது இண்டெக்ஸ் இறங்கும். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 13,400 ரேஞ்ச் இருக்குது. ஸோ இங்கே வந்தாலும் ரிவர்ஸு தான் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு கிளியராக அடுத்து 100-150 பாயிண்ட் இருக்கலாம், அப்படி இறங்கினாலும் திருப்பியும் ரிவர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து வரக்கூடிய வாரங்களில் வந்து நிஃப்டிக்கு வந்து அப் அண்ட் டவுன் ட்ரெண்டை வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் அப்டேட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.